back to Niva's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவலை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி முனையை கட் பண்ணிட்டு நல்லா தோல் சீவிட்டு இப்போ நீல வாக்கில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவிடுங்க. நான் வந்து இது நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைக்காவை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். வாழைக்காய் இல்லைன்னா கருத்துடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். வாழைக்காவை நல்லா அலசிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம். நான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை லைட்டாக பொரிச்சுக்க போகிறேன். வாழைக்காய் குக் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். பாருங்க, இப்போ வாழைக்காயில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் சும்மா வாசனைக்காக நான் 2 காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ 1 வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயத்தோட கலர் மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிறேன். நீங்கள் பூண்டு அப்படியே தோலோடு கட் பண்ணி போடலாம், அது இன்னும் வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1/2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம்ல அந்த வாழைக்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க, நல்லா வாசனை வருது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வாழைக்காவில் அந்த காரெல்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு காரெல்லாம் இந்த வாழைக்காவில் நல்லா இறங்கும். நம்ம இதை 1-5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், வாழைக்காய் வறுவலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். வாழைக்காய் வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.